Hey guys, welcome to Akshay.com. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு சில பொருட்கள் வந்துட்டு மீஷோ அமேசான்ல பாத்தீங்கன்னா நான் ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதோட ட்ரூ ரிவ்யூ, அது எப்படி இருக்கு, குவாலிட்டி ஓகேவா, அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தா, இதெல்லாமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட ப்ரைஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதை வீடியோல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீஷோ அப்புறம் அமேசான் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு தேவையான எல்லா சில திங்ஸ் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்டர் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒன்று எடுத்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி, அதுவும் அப்புறம் அந்த தண்ணி சுற்றி தெரிக்காமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் அந்த ஷவர் மாதிரி தண்ணி வர்றதுக்கு அதுக்கான ஒரு டேப் மாதிரி ஒன்று இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் எனக்கு கிடச்சிது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு நான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இதோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த பாத்திரம் விளக்குற அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதோட ப்ரைஸ் தனியாக வந்துட்டு 138 நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலராக டேப் இருக்கு இல்லையா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120. இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு காம்போ ஆஃபரில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 129 தான். இது ரொம்பவே ஒர்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. இந்த சைடில் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இது இந்த பக்கம் திருக்கிட்ட தண்ணி நம்ம குழாயிலேருந்து வர மாதிரி எப்பவும் போல வரும். அந்த சைடில் நம்ம திருக்கணும் அப்படின்னா ஷவர் மாதிரி தண்ணி வரும். நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த இது வந்துட்டு அடியில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த ஒர்க்கு இல்லையா, இதை வச்சு நம்ம டைல்ஸில் வந்துட்டு நம்ம அப்படியே ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படியே அழுத்தி ப்ரெஷ் பண்ணனா அது அப்படியே டைல்ஸில் ஒட்டிக்கும். ஸோ இந்த சைடில் இருக்க இதில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார் வச்சுக்கலாம். நம்ம பாத்திரத்தை கழுவுறதுக்கு தேவையான அந்த பார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த ஹோல் எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பாத்திரம் விளக்கிட்டு அந்த ப்ரெஷ் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இந்த பக்கம் இந்த ஹோலில் வச்சுட்டோன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இதுவாகிடும். அண்ட் எங்களுக்கு எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பட் எனக்கு இந்த பாத்திரம் விளக்குற அந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அடியில் அந்த இது ஸ்டிக்கர் வந்துட்டு எனக்கு டைல்ஸில் ஒட்டவே இல்லை. ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் இருக்குல்ல, அதை வச்சு தான் இப்போ நான் வச்சு கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ டேப் வந்துட்டு சூப்பராக இருந்தது, பட் இந்த பாத்திரம் விளக்குற ஸ்டாண்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இது வந்துட்டு நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி ஓகே தான். ஓகே, இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி இது ரொம்ப நாள் நான் நினச்சிட்டே இருந்தேன் இது வாங்கணும்னு. ஃபைனலி இது வாங்கியாச்சு. டிஃப்யூசர் இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நான் சைடில் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. பட் நான் அமேசானில் இதை கம்பேர் பண்ணுறப்போ மீஷோவில் எனக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே வந்துட்டு கிடச்சிது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு ரெண்டு எசென்சியல் ஆயில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஒன்று ரோசி ஃப்ளேவர் நினைக்கிறேன், இன்னொன்று வந்துட்டு லாவெண்டர் ஆயில். எனக்கு லாவெண்டர் ஆயில் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரூமை வந்துட்டு எப்பவும் போல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் உடனே செக் பண்ணிலாம் பார்த்தேன். லைட்டிங்ஸ் எந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை, எல்லாமே ஓகே தான். பட் அந்த ஒயரில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு இடத்துல வந்து கீறல் மாதிரி இருந்தது, அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்தது. பட் அதுவும் ஏதோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது. பட் ஓகே தான், என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணால் நம்ம வீடு ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், அந்த ஸ்மெல்லு வந்துட்டு ரொம்ப மைல்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான் இதுவுமே. ஓகே, இப்போ அடுத்த என்ன ப்ராடக்ட் அப்படின்ட்டு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் இதுவுமே பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் அமேசானை விட மீஷோவில் எனக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் கிடச்சிது.
இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கற்பூர் தானி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் தான். இது சின்ன கிளாஸ் மாதிரி இருக்கும், அது கீழே ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க, பிளக் ஹோல்டர். இதை நம்ம பிளக் பாயிண்ட்டில் நம்ம மாட்டிட்டு மேலே சின்ன தட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்துட்டு நம்ம சூடம் இருக்குல்ல, சூடம் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு சூடு தான் இது மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இந்த பிளக்கை வந்துட்டு நம்ம பிளக் பாயிண்டில் நம்ம சொருகிடணும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வீடு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நம்ம வீடே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் மாதிரி அந்த ஸ்மெல்லு வந்துட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரைடே அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வீட்டில் விளக்கு பொறுத்துற அன்றைக்கெலாம் இதெல்லாம் போட்டு விடணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கியிருந்தேன். பட் ரொம்ப 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 அப்செட் ஆகிட்டேன் இதை அந்த ப்ராடக்ட் பார்த்துட்டு. ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் நான் சரி ஓகே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் கனெக்ட் பண்ணி போட்டு பார்த்தேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் கூட ஹீட்டே ஆகலை. நானும் 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் கிட்ட கூட நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஹீட்டே ஆகலை. நான் சரி சூடமும் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அது மேலே சூடமும் வச்சும் பார்த்தேன். சூடம் கொஞ்சம் கூட மெல்ட் ஆகலை, எந்த ஸ்மெல்லும் வரல, சுத்தமாக ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் பிரிச்செலாம் கூட செக் பண்ணி பார்த்தோம், ஏதோ ஒயர் கனெக்ஷன் உள்ள ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஆகிடுச்சு இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு. பட் நிறையா பேர் நான் எப்போவுமே ரிவ்யூ ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன்னா நிறையா ரிவ்யூ செக் பண்ணி தான் வாங்குவேன். ஒரு 2-3 பேர் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேடாக ரிவ்யூ போட்டிருந்தாங்க, மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வாங்கினேன். இது மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட் சுத்தமாக சரியில்லை. இதோட ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பேடான ஒரு ப்ராடக்டாக இருந்தது. ஸோ இதை வாங்கணுன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகே, இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ட்ரே தான். இது வந்துட்டு சீரியஸ்லி சொல்லணும்னா சூப்பர் ப்ராடக்டாக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப 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 ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, குவாலிட்டி சான்ஸே கிடையாது, அடிச்சுக்க முடியாது. நம்ம நார்மலாக போய் நம்ம நேரில் போய் ஷாப்பிங் பண்ணால் கூட இவ்வளோ ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது டவுட் தான். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது அந்த பிளாஸ்டிக். நான் கூட சரி ஆர்டர் பண்ணுறோம், ஓரளவுக்கு சுமாரான குவாலிட்டி தான் இருக்கும்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். பட் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகினேன். நான் வாங்கின மொத்த ப்ராடக்ட்லேயுமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, பயங்கர குவாலிட்டி. அது அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு சும்மா நார்மல் பிளாஸ்டிக் இல்லாமல் ரொம்ப நல்ல, ரொம்ப தடிசாக, ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருந்தது. இது நல்லாவே வெயிட் தாங்கும் அண்ட் சீக்கிரம் அந்தளவுக்கு உடையாது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்தளவுக்கு பிளாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்ல கனமான இதாக தான் இருந்தது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினது தான். நான் அமேசான்லேயுமே பார்த்திங்கன்னா நான் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தேன், எல்லாருமே வந்துட்டு சூப்பர் குவாலிட்டி அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் ஒரு 2-3 பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்துட்டு உடஞ்சி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப சூப்பராக இருந்தது, சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங் கூட, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இது யூஸ் பண்ணுறப்போ அதை நான் உங்களுக்கு வர வர விலாக்லாம் இதை காட்டுறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவுமே இதை நான் மீஷோவில் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு அமேசானில் வந்துட்டு இதோடய ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் அமேசானில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, பிளாஸ்டிக் தான் பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த இதில் ஃபோட்டோவில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நான் நேரில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப பெருசாகவே இருந்தது. நான் இது வந்து காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க, ரெண்டு வந்துட்டு 109 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன்று தனியாக பார்த்தப்போ 110 மாதிரி போட்டிருந்தாங்க, பட் காம்போ ஆஃபர்ன்றதுனால 109 தான் போட்டிருந்தாங்க. இது ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் நினச்சதை விட இது பெருசாகவும் இருந்தது, குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது.
இது நம்ம ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தலை சிவர சீப்பு அது கத்தி அந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு ஒன்று, அப்புறம் சும்மா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்கும்ல அதுக்கு நம்ம சீப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் அப்படின்ற மாதிரி நான் ரெண்டு வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஓகே, இப்போ அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பெட்ஷீட் தான். இது பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி மீஷோவில் இன்னொரு பெட்ஷீட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது, ரொம்ப ஒர்த்தாக இருந்தது அந்த ப்ரைஸ்க்கு. ஸோ அதனால தான் நான் இன்னொரு பெட்ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா நான் அதிலே ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வெளியில் கடையில் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா சேம் பெட்ஷீட் வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக சொன்னாங்க. நான் அமேசான்லேயும் நான் செக் பண்ணி பார்த்தேன், மீஷோவை விட அமேசானில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் மீஷோலேயும் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சாயம் போகுமான்னு நான் துவைச்சும் பார்த்தேன், எந்த சாயமுமே போகலை. ஸோ இதுக்கு வந்துட்டு ரெண்டு பில்லோ கவரும் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இந்த ப்ரைஸ்க்கு இந்த பெட்ஷீட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். பில்லோ கவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டிச்சிங் எல்லாமே அந்த இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கின அந்த பெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டில் அந்த கார்னரில் மட்டும் ஒரு இடத்துல ஸ்டிச்சிங் வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. பட் இந்த பெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் ரிவ்யூ அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மற்றபடி குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, பெட்ஷீட்டும் ரொம்ப நீட்டாக இருந்தது. இது இந்த பெட்ஷீட்டும் சேம் தான், அதே மாதிரி தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸ்டிச்சிங் எல்லாமே பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ஷீட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் பெட்ஷீட் கவரும் பாருங்கள், நான் ஸ்டிச்சிங் இதுலேயும் காட்டுறேன், ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சேம் தான், நான் அமேசான் கம்பேர் பண்ணுறப்போ மீஷோவில் எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ மீஷோவில் தான் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிசி வால் ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான். சும்மா நம்ம வாலில் ஒட்டுற ஸ்டிக்கர் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது ஸ்டிக்கர், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நிறைய மாடல் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருந்தது, பட் எனக்கு இந்த டிசைன் பர்டிகுலராக இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் எங்கள் வீட்டில் இருக்க அந்த பெயிண்டிங்க்கு வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் இந்த கலர் அண்டு இந்த ஸ்டிக்கர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா அமேசான் விட எனக்கு மீஷோவில் வந்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் இது வந்துட்டு வாங்கினேன். அவ்வளோதான், இதுவுமே பார்த்தீங்கன்னா 109 தான் நினைக்கிறேன் ப்ரைஸ். நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வாலே நான் இப்போ வந்து ஃபிட் பண்ணிவிட்டேன், இப்போ அந்த இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். பட் இதை நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப பெருசாக இது இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு பெயிண்டிங்க்கு இது ரொம்பவே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கலரில் இருந்து. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ஸ்டிக்கர் வாங்கினதில். ஸோ அவ்வளோதான் நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2-3 மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஏண்டா ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்தது. பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கின எல்லாமே எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 பொருள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது அமேசான் இல்லைனா மீஷோவில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட அக்ஷர் கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.